இன்றைக்கி ஒரு ரெண்டு செய்தியை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோ ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நம்பர் யாருன்னு தெரியுதா? நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா? பயங்கரமானவராச்சே. கிட்டத்தட்ட இவர் பயங்கரமான ஆள் தான். பனையூர் பாபு அப்படிங்கிறது இவர் பேர். சட்டமன்ற உறுப்பினர், விசிகாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், கூட்டணி கட்சியிலிருந்து வென்றவர். 4 சீட்டில் இவர் ஒரு சீட்டு. இவரை பற்றி பெரிய அறிமுகம் கிடையாது, இவர் யாருன்னு எனக்கும் தெரியாது. நானும் கேள்விப்பட்ட உடனே யாரா அப்படிப்பட்ட பயங்கரமான ஆளுன்னு பார்த்தேன். பார்த்தா இந்த அடிமை தான். இந்த அடிமை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பற்றி ஒரு அவதூறு செய்தியை வந்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து அதை வந்து பரப்பியிருக்காங்க. செய்தி உண்மை, ஆனால் அந்த நபர் நாம் தமிழர் கட்சியான் தான் இன்றைக்கி மேட்ரு. அரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு லே அவுட் சம்மந்தமாக 30,000 லஞ்சம் கேட்டிருக்காரு. இந்த 30,000 லஞ்சம் தர மறுத்து அவர் வந்து நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து அதன் மூலிமா அவர் லஞ்சம் வாங்கியிருக்காருங்கிற தகவலை நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற நிலையில் இந்த பனையூர் பாபுங்கிற அண்ணன் இல்லை ஒன்றும் இல்லை, அது எதுவும் சாப்பிட்டுனா நாக்கள் சிக்கிடுச்சு, அவ்வளோதான், வேறும் கிடையாது. அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து நாம் தமிழர் கட்சியாக சொல்லி சித்தரித்து தமிழ் முரசா ஏதோ ஒரு பத்திரிக்கை, அதுவும் வந்து இனிமேல் பீவார் தான் சரிபட்டு வரும்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகைக்கு வந்து செய்தி கொடுத்து அதன் மூலிமா தொடர்ந்து பல பத்திரிகைகள்லையும் பாலிமர் சேனல், தந்தி சேனல் உள்ளிட்ட பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் செய்தி வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டார் 30,000 ரூபான்னு சொல்லி. இதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அந்த பனையூர் பாபுங்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அண்ணங்கிட்ட தான் நம்ம தெரில, அந்த அண்ணன்னு சொல்லும் போது ஏதோ நாக்கில் சிக்கிட்டே இருக்காது, தொண்டைக்குள்ளே சிக்கிட்டே இருக்குது, அப்படியே காரி காரி துப்பிட்டே இருக்கணும் போல் இருக்குது அண்ணன்னு சொல்லும் போதெல்லாம். சரி, அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து தான் நம்ம சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, சரி கேட்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, எதுக்காக திமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? திமுக ஒன்றும் மனித புனிதர் கட்சி இல்லை இல்லையா. திமுகங்கிறத திருடர்கள் முன்னேற்ற கழகம், தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகம், இன்னும் பல பெயர்கள் வச்சு திராவிடியா முன்னேற்ற கழகம்ங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசலை, பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படியாப்பட்ட ஒரு ஊழல் கட்சியை காப்பாற்றி நாம் தமிழர் கட்சி மேலே குற்றம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இல்லை திமுகவோட அடிமையாகவே விசிகாவை சார்ந்த எல்லாருமே மாறிட்டீங்களா? ஒரு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் தான் திருமாவளவனை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். எதுக்கு அந்த வீடியோ போட்டேன்னு எனக்கே கேவலமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு செயலை இப்படி ஒரு விசிகாவை சார்ந்த நபர் செய்கிறீங்களே. ஏற்கனவே இந்த பன்னிக்குட்டி வந்து பயங்கரமான அவதூறை பரப்பிட்டு இருந்தது. அப்புறம் அந்த யார் வீரபாகு, அவர் வந்து பயங்கரமான அவதூறை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததான் என்னடா அவங்க மட்டும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தா அவதூறு பரப்ப ஃபேமஸ் ஆகிறாங்க. தோ நம்மளும் களத்தில் இறங்கிடுவோம். இல்லை என்ன, அம்பேத்கருக்கு கெட்ட பேர், பெரியாருக்கு கெட்ட பேர், திருமாவுக்கு கெட்ட பேர். இந்த கெட்ட பேரெலாம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்கள் கொட்டையை நசுக்குனாலும் தெரியுமா என்ன? அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான வேலையை திமுகவை காப்பாற்றுறதுக்காக எதுக்கு செய்கிறீங்க? நீங்கள் நாம் தமிழர் கட்சியை குற்றம் சாட்டுறீங்கிறத தாண்டி திமுகவை காப்பாற்றுறதுக்கு என்ன நோக்கம், என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு கேட்குறேன். கூட்டணி தர்மமா? கூட்டணி தர்மம்னா திமுக என்ன ஊழல் செஞ்சாலும், என்ன கேவலமான அரசியல் செஞ்சாலும், எவ்வளவு மோசமாக செஞ்சாலும் அப்படி தான் சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுவீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் வைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு அசிங்கமாக, எவ்வளவு அருவருக்கத்தக்க வேலையை வந்து இந்த விசிகா கட்சி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இந்த செய்தி, இந்த சம்பவத்திலேருந்து புரியுது. அப்புறம் இந்த மீடியா நண்பர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. பயப்படுவீங்க பத்திரிகைகள். எவ்வளவு துப்பு வாங்கினாலும், எவ்வளவு உங்களை கழுவி கழுவி ஊற்றினாலும், எத்தனை பேர் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம் எதுவுமே வராது இல்லையா. ஒரு செய்தியை உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அறிஞ்சு ஆராய்ஞ்சு அதை பற்றி போடணும் அப்படிங்கிற தகவல் தெரியாது. இப்போது நான் வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறேன் இல்லைங்களா, நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். சும்மா எடிட்டர்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்காக பூத்துறது தான். யார் எடிட்டர் கிடையாது, நானே தான் எடிட்டரு, நானே தான் கேமரா ஆன் பண்ணுறேன், நானே தான் பேசுகிறேன். நான் ஒரு தகவலை பேசணும் அப்படின்னாலே, நான் ஒரு செய்தியை பேசணுன்னாலே உடனடியாக பேசிட மாட்டேன். ஏன் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொன்ன செய்தி உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா அந்த செய்தியை மறுத்து இன்னொரு செய்தியை அவங்களே வெளியிடுவாங்க. அதனால அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பேசுகிறாங்களோ அதை உடனடியாக பேசாமல் கொஞ்சம் டைம் எடுத்து அதற்கு பிறகு தான் அதை பேச வேண்டியது இருக்கும். அதனால தான் என் வீடியோ எதுவுமே உடனடியாக செய்திக்கு செய்தி சுட சுட வராது. எல்லாமே ஒரு நாள் தள்ளி, 2 நாள் தள்ளி வரும். அப்படி தான் நான் வீடியோ போடுறேன். நானே இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு செய்தியை அறிஞ்சு ஆராய்ஞ்சு அது உண்மையாக இல்லையா, அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிது அதுக்கப்புறம் பேசுகிறேனே. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற செய்தி வந்து உண்மை அப்படின்னு நம்புற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆராயணும். ஒருத்தன் வந்து செய்தியை தர்றான் அப்படின்னா அந்த செய்தி உண்மையாக இல்லையா, செய்தியை தர்றவனை விட்டுட்டு அந்த கட்சியை சார்ந்த நபர்கள்ட்ட யார்ட்டையாவது கூப்பிட்டு பேசுனீங்களா, பேசலை. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த இடத்துல ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்களா இல்லையாங்கிறத ஆராய்ஞ்சிருந்தீங்க அப்படின்னாலே தகவல் தெரிஞ்சிருக்கும். இல்லை இது பொய்யான செய்தியாக இருக்குது, என்ன காரணம்னு சொல்லி எவன் எந்த நாய் செய்தி கொடுத்தானோ அவனை ஃபயர் பண்ணியிருக்கணும், வேலையை விட்டு தூக்கியிருக்கணும். எதுக்கு இப்படி போலி செய்தியை கொண்டு வந்து நம்ம பத்திரிகையோட பேரை கெடுக்கிறேன்னு கேட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த நாய் எலும்பு துண்டுக்கு அலையும் தெரியுமா, நாய் அதுவும் எச்சி எலும்பு துண்டுக்கு அப்படி அலையிற மாதிரி எல்லா மீடியாவும் பாலிமரு, தந்தி, தமிழ் முரசு, தினகரன் எல்லாருமே போய் நக்கிட்டு இருக்கீங்களே எச்சி எலும்பு துண்டை. என்ன காரணம், என்ன காரணம்? பத்திரிகையாளர் மேலே இருக்கிற மரியாதையே உங்களுக்கு மேலே உன்னால் போகுது. ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள், ஐயா ஹெச் ராஜா அவர்கள், இவங்கெல்லாம் ஊடகத்தை பார்த்து வேசி, விபச்சாரம், ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள்லாம் பொருந்துறீங்களோன்னு தோணுது. எத்தனை முறை விஜயகாந்த் துப்பியிருப்பார் காரி, எவ்வளவு பேர் உங்களை கேவலப்படுத்தியிருக்காங்க. மீடியாங்கிறதே இன்றைக்கி குப்பைமேடு அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக, இன்னும் சொல்லப்போனால் விபச்சார ஊடகங்கள் நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டுருக்கிறீங்க. இந்த செய்தியில் மட்டும் இல்லை, பல செய்திகள் இருக்குது இந்த மாதிரி. எதை மக்களுக்கு காட்டணுங்கிறது காட்ட மாட்டீங்க, எது மக்களுக்கு தேவையில்லையோ, எதை மக்கள் அதிகமாக பார்க்குறான்னு அதை தான் காட்டுறீங்க. மக்கள் விரும்புகிறத காட்டுறதில்ல ஊடகம், மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எது சரியானது அதைத்தான் காட்டணும். அதுதான் ஜனநாயகத்தின் நான்காம் தூணாக இருக்கும். வியட்நாம் போர் அப்படிங்கிற ஒரு போர் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கே எடுத்த ஒரு பத்திரிகையாளர் எடுத்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கு தெரியும். அவர் பத்திரிகையாளர், அந்த மாதிரி பத்திரிகை வந்து நாட்டையே உலகத்தையே உழுக்குச்சு அப்படின்னா, அந்த போர் நிற்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சேவை, அது எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை களத்தில் நின்று ஒருத்தர் செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி பத்திரிகைகள் இப்போ விரலிட்டு தான் தேடணும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஊடக தர்மங்கள் இருக்குது. எல்லாருமே ஒரு கட்சிக்கு சார்பாக, எல்லாருமே ஒரு அமைப்புக்கு சார்பாக, எல்லாருமே ஒரு இயக்கத்துக்கு சார்பாக அப்படி தான் நாங்கள் செய்தியை போடுவோம், அப்படி தான் நாங்கள் செய்தியை தேடுவோம், அப்படி தான் நாங்கள் செய்தி சேகரிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக மிக கேவலமான ஒரு வேலையாக இருக்குது. அந்த வேலையை தொடர்ந்து இன்றைக்கி ஊடகங்கள் செய்யுதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எப்பவுமே ஊடகத்தில் ஒரு செய்தி வருது அப்படின்னா ஒரு கட்சியை பற்றியோ, ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றியோ, அல்லது ஒரு குழுவை பற்றியோ, ஒரு இயக்கத்தை பற்றியோ அறிஞ்சு ஆராய்ந்து செஞ்சு. ஏன்னா பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருக்கிற சங்கிகளுக்கும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் அறிஞ்சு ஆராயாமல் பரப்பிட்டு இருக்கிற இந்த ஊடகங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நேரத்தில் போட்டு காமிச்சிட்டானுங்க. இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நீங்கள்லாம் சோறு திங்கிறதுக்கு பதிலாக பிஏவாக தின்ட்டு போயிடலாம். எல்லாத்தையும் சொல்லலை, அந்த பர்டிகுலர் சம்பவத்தை செஞ்ச அந்த சில விஷக்கிருமிகளை மட்டும் சொல்கிறேன், ஐயா பனையூர் பாபுவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ இரண்டாவது செய்தி, NLC நெய்வேலி அவங்க வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாட்களாக வந்து விவசாய நிலத்தில் அந்த ஜேசிபியை விட்டு மண்ணள்ளி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுற காட்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மலாம் இன்னும் எத்தனை காலம் இந்த உலகத்தில் சோறுக்கு சண்டை போடாமல் வாழ போகிறோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒரு மிகப்பெரிய மக்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு போனதில் முக்கியமான காரணமாக அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து உண்மையிலே இந்த இடத்துல பாராட்டுகள் சொல்லிக்கிறோம். அவர் வந்து இந்த போராட்ட காலத்தில் இன்றைக்கி இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டமாகி அந்த போராட்டம் கலவரமாக, வன்முறையாக மாறி அதில் சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல பாமக கட்சிக்காரர்களுக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க, அடிபட்டுங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. வன்முறைகள் இல்லாமல் செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் இந்த காரணம், இந்த வன்முறைக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசும் தமிழ்நாட்டு முதல்வரும் தான். நானும் டெல்டாக்காரன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை பேசுனீங்க இல்லையா, எதுக்காக பேசுனீங்க? நானும் டெல்டாக்காரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா வீர வசனம், நான் விஷால் வந்து ஒரு திரைப்படத்தில் இறங்கி நானும் மதுரைக்காரன் நாடான்னு கத்துற மாதிரி நானும் டெல்டாக்காரன்னு சொல்லி வீரத்தில் பொங்கி பேசிட்டிங்களா என்ன? ஏதாவது ஒரு சம்பவம் பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா நரம்பு அப்படியே நாக்கு பூச்சி போகிற மாதிரி ஊறக்கூடாது. அதுக்கு உண்மையான காரணம் என்ன, உண்மையிலே நம்ம பாஜகவை எதிர்க்கிறோமா இல்லையாங்கிறது மக்களுக்கு காட்டணும். இந்த மாதிரி நேரத்தில் இல்லை விவசாயம் பண்ணி அறுவடைக்கு காத்துட்டு இருக்கிற அந்த நெற்கதிர்களை எப்படியே ஒரு ஜேசிபி வச்சு ஷூ கால்களோட உள்ளே இறங்கி எப்படி அந்த மாதிரி வேலையை தமிழ்நாடு அரசு உத்தரவோட, தமிழ்நாடு அரசு பாதுகாப்போட NLC நிர்வாகம் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்கள் உத்தரவு விட்டீங்க? இல்லை புரியல. அப்புறம் எதுக்கு டெல்டாக்காரன்னு சொன்னீங்க? டெல்டாக்காரங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? நானும் விவசாயத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைன்னா, அது உண்மைன்னா நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் பொய் சொல்லியிருக்கிறீங்க, மக்களை ஏமாற்றிருக்கீங்க. அதுதானே உண்மை. மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு முகமூடியை தேடிக்கிட்டீங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியில் வந்து பாதுகாக்கப்பட்ட விளைநிலங்களாக அறிவித்த ஒரு கட்ஸு உங்ககிட்ட இல்லை. அடிமையாட்சியிலிருந்த கட்சி உங்ககிட்ட இல்லை. தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் நீதிபதி தண்டவாணிட்ட என்எல்சி நிர்வாகம் வந்து வைக்கிற வாதம் என்னன்னு தெரியுங்களா? இந்த நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு வர்ற கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மின்சாரம், இந்த மின்சாரம் நெய்வேலி நிலக்கரிகளால் எடுக்கப்படக்கூடிய மின்சாரம் தான், அங்கேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இந்த என்எல்சி அறிவாளி நிர்வாகம் வந்து எடுத்து வச்சிருக்குது. தண்டவாணி ஐயா செருப்படி கொடுத்த மாதிரி, நீதிபதி தண்டவாணி ஐயா செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு விளக்கம் ஒரு வேலை பண்ணார். உடனடியாக எல்லா விளக்கையும் ஆஃப் பண்ணுங்கள், இன்றைக்கி ஏசி வேண்டாம், ஏசி இன்றைக்கி எரியாமல் இருக்கட்டும் சொல்லிவிட்டு அடுத்து அந்த என்எல்சி நிறுவனத்தை பார்த்து சொல்கிறாரு, எல்லா மக்களும் ஏசி காற்றை சுவாசிக்கிறது இல்லை, எல்லா மக்களும் ஏசி காற்றை சுவாசிக்கிறது இல்லை, சாதாரண மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வெளியில் இருக்கிற மரங்களோட காற்று தான் சுவாசிக்கிறாங்க. எல்லா விவசாய நிலங்களையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் நிலக்கரி எடுத்து விவசாயத்துக்கு நிலத்துக்கு வேறு எங்கே ஏற்பாடு பண்ணுவீங்க? அரிசிக்கும் காய்கறிகளுக்கும் சண்டை படக்கூடிய ஒரு காலமாக நாளைய தினம் மாறக்கூடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் காத்துட்டு இருந்தீங்கல்ல, 20 ஆண்டுகள் அந்த நிலத்தை கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை எடுக்கிறதுக்கு 20 ஆண்டுகள் காத்தீங்கல்ல, அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடுங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ரொம்ப நெத்திட்டு அடிக்கிற மாதிரி ஐயா தண்டவாணி அவர்கள் என்எல்சி நிர்வாகத்தை பற்றி வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து உண்மையிலேயே ராயல் சொல்லி போடணுங்க, உண்மையிலேயே போடணும். டெல்டாக்காரன் சொல்லி வீரவசனம் பேசினா மட்டும் பத்தாது, நான் டெல்டாக்காரன், நான் வந்து விவசாயத்தை காப்பேன், என்எல்சி நிறுவனம் மட்டும் இல்லை, எந்த மத்திய அரசு நிறுவனமும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த விவசாய நிலத்தையும் பறிக்க விட மாட்டேன்னு சொல்லி வீரவசனம் பேசின ஒன்று ஆகா ஓகோன்னு கூச்சலாக வீடியோ போட்டீங்க. இப்போல்லாம் எங்கே போனீங்க? ஏன் வீடியோ போடல? அரிப்பு எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. இதுக்கு முழுக்க இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஐயா போராட்ட காலத்தில் இறங்கி அவருக்கு நடந்த கலவரம், அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், ஏற்பட்ட சேதாரங்கள் அத்தனைக்கும் முழுக்க காரணம் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான். சவுக்கு சங்கர் அடிக்கடி சொல்லுவார், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரில, அவர் ராஜினாமா பண்ணால் நல்லது, குறைஞ்சபட்சம் ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும்னா உதயநிதிக்கையாவது கொடுங்கன்னு. உதயநிதிக்கே ஒன்றும் தெரியாது, அவர்கிட்டையாவது கொடுங்க, அதை விட அவர் தத்தியாக இருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. ஒரு மறுப்பு, ஒரு அவதூறு வழக்கு, ஒன்றுமே போட முடியல அவர் மேலே உங்களால். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்களா? இதுக்கு எந்த திராவிட ஊடகமோ, எந்த திராவிட மீடியாவோ, எந்த ஊப்பிக்களும், எந்த முட்டி பாய்ஸும் வந்து முட்டு கொடுக்கல. இதை பற்றி என்எல்சி பற்றி இதுவே ஒரு வேளை அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னு வைங்களேன், வெறித்தனமாக இறங்கியிருப்பானுங்க எல்லாருமே. இப்போது எல்லாம் அதில் இறங்கியிருப்பானுங்க, வெறித்தனமாக இறங்கியிருப்பானுங்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருது? விவசாய நிலம் அப்படி கண்ணு முன்னால் தெரியுது, அப்படியே அறுவடை பண்ணுறதுக்கு கதிர்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளவு கண்ணீரே வந்துடுங்க. அதெல்லாம் நீதிபதியே சொல்கிறாரு, நான் பார்த்து எனக்கு கண்ணீரே வந்துச்சு நீதிபதி சொல்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு செயலில் எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது? இதை கண்டும் கண்டுக்காமல் இருக்கிறீங்க. இதில் என் மக்கள் என் மண்ணா, என் மண் என் மக்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பியிருக்காப்புல. ஏன் உங்கள் மண்ணில் தாயா இந்த மாதிரி என்எல்சி நிறுவனம் அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்குது? கேள்வி கேட்குறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கெல்லாம்? வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? இல்லை வெக்கமாக இல்லையான்னு கேட்குறேன். எப்படி உங்களுக்கெல்லாம் என் மண் என் மக்கள்னு சொல்லி போராட நடைபயணம் செய்யலை? அதுவும் பஸ்ஸில் நடைபயணம், வித்தியாசமான நடைபயணம். பஸ்ஸில் எப்படியே நடைபயணம் போவீங்க? புரியவே என்னடா ஐயோ அடிக்கடி சொல்கிற வசனம் தான், இந்த முட்டாள் கூட்டத்தில் பிறந்துட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை மக்கள் என் மண் என் மக்கள் நான் பேச வேண்டியதானே? இந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கணும்ல ஐயா, என்எல்சி நிறுவனமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அறுவடை முடிஞ்சிடட்டும், நீங்கள் கையகப்படுத்திட்டீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, அறுவடை முடிஞ்சிடட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது அந்த நிலத்தை வந்து அபகரிச்சிங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? என்னையா என் மண் என் மக்கள் எல்லாருமே நடிக்கிறீங்களாடா? தெரியலடா எனக்கு. திமுக நடிக்குது, பாஜக நடிக்குது, எல்லோரும் நடிக்கிறீங்க. விவசாயிகளை காப்பாற்றுங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்க, விவசாயிகளை காப்பாற்றுங்க, எப்படிப்பட்ட நடிப்பு நடிக்கிறீங்க? உண்மையிலேயே வேதனையாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படின்னா இன்றைக்கி எல்லா மீடியாவும், எல்லா யூடியூப் சேனலும் இதை பற்றி உட்காந்து கதறுன்னு கதறி இருப்பானுங்க. திராவிட மாடல் அப்படிங்கிறனால விட்டுட்டானுங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேங்க, வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது. அதுதான் நடக்க போகுது. நாளைய சமுதாயம் கண்டிப்பாக அரிசிக்கும் காய்கறிகளுக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை, அதுக்காக ஒரு வன்முறை கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையாக தமிழ்நாடு இப்படியே போச்சுன்னா மாறும். மாற்றத்தை எங்கேருந்து எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நன்றி.